சிறப்பா நாங்க ஆட்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார் ஆமா பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது வெறும் நாங்க பத்தாண்டு காலை சாதனைகள் அதை பத்தி சொல்ல நினைச்சிருக்காதுங்க இன்னும் ஆயிரம் ஆண்டுக்கு பிளான் இருக்கு

டிராக்டர் ஓட்டிட்டே வராருங்க அண்ணன் வந்து தர்மபுரியில நானும் ஒரு விவசாயி தான் அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது நான் டிராக்டர் ஓட்டுற பாருங்க எனக்கு தெரியுதா டிராக்டர் ஓட்டா நான் விவசாயி தான் இப்ப பாருங்க ஒட்டுமொத்த விவசாயிகள் ஓட்டும் யாருக்கு போடுவாங்கன்றீங்க இபிஎஸ் அவர்களுக்கு தாங்கிறீங்களா புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணா தான் இபிஎஸ் அவர்கள் டிராக்டர்ல ஒரு ரவுண்ட் ஒன்று ஓ ஓதா மக்களுக்காக இல்லை எலெக்ஷனுக்காக எங்க எலெக்ஷன் யாருக்காக மக்களுக்காக அப்ப மக்களுக்காக தானே ஓட்டுறாரு சரி 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 ஓகே விவசாயிகள் ஓட்டு மட்டும் கிடையாது விவாசகி ஓட்டுகள் கூட ஈபிஎஸ்ஆர்களுக்கு தான் விவாசகி ஏதாவது சைனால எலெக்ஷன் சொல்றீங்களா விவாசகி நீங்க வந்து அந்த பச்சை கலர் போட ஃபோகஸ் பண்ணுங்க பாருங்க விவாசகி ஒரு இக்கு இல்லைன்ற பிரச்சனைக்கு என்னலாம் பேசுனீங்க பாருங்க விவசாயிகள் இருக்க கட்சிங்க அதெல்லாம் அப்படி தட்டிடுவாங்க பாருங்க இங்க வந்து சரி விடுங்க அது விடுங்க அது ஒரு ஒரு நெல் நெல்லில் கொஞ்சம் புல் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஓ அப்படி அப்படி வச்சிருக்கிறாங்க அந்த போட அதிமுகவோட வாக்குறுதி ரெடி பண்ற மீட்டிங் போட்டுருக்குறாங்க ஆமாம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு கருத்து கேட்பாங்க ஓகே கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன விஷயமோ அதை எழுதிப்பாங்க அதுக்கு பிறகு தான் கருத்து கேட்பு கூட்டமா கருத்து கேட்ட மாதிரியும் ஆச்சு நமக்கு பிடிச்சது எழுதுன மாதிரியும் ஆச்சுங்கிறீங்களா கட்சி மக்களுக்கு என்ன பிடிக்கும் கட்சிக்கு தானே தெரியும்

இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்னு எழுதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த வாட்டி அப்படியா அங்க அது முக்கியங்க இந்த நாங்க இது வரைக்கும் பண்ணது ஏதோ நாங்க பண்ணிட்டோம் இனிமே நாங்க கொஞ்சம் நல்லா பண்ணுவோம்னு ஒரு நம்பிக்கை குடுக்கிறோம் போட்டு இருக்காங்க முடிச்சிட்டு என்ன சொல்றாங்க அதிமுகவோட தலைவர்கள் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இருக்காங்க இந்த அலையன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது போது அலையன்ஸ் எங்க இருபத்தோரு வயசு ஆனாலும் எல்லா வீட்லயும் பாக்குறது அலைன்ஸ் அலையன்ஸ் அந்த அலையன்ஸ் இல்லைங்க கட்சியில கூட்டணிக்கு அலையன்ஸ் பாப்பாங்களா அந்த அலையன்ஸ் கூட்டணி சொல்லுங்க அலையன்ஸ் சொல்லாதீங்க ஆனா இங்க பாருங்க அலையன்ஸ் அப்படின்னு வார்த்தை வந்த உடனே டிஜி ஆனால் பொறுக்க முடியல அலையன்ஸ் வாட் டூ அப்படின்னு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்ல இட் இஸ் நாட் தி அப்ரோபிரியேட் டைம் இல்லையா அதெல்லாம் வந்து எலெக்ஷன் எலெக்ஷன் மந்த் இது

அங்க வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க எம்பிஸ் எல்லாம் இருக்காங்க தூத்துக்குடியில வந்து எம்பி கனிமொழி அவர்கள் தலைமையில தான் வந்து அந்த தேர்தல் அறிக்கை மீட்டிங் போட்டு ஆனா ஒரு டிஃபரன்ஸ்ங்க டிஃபரன்ஸா திமுக டிஃபரன்ஸா இல்லங்க எதுவும் தெரியல இல்ல அந்த மாதிரி இல்லங்க ஏடிஎம்கே மேனிபெஸ்டோ மீட்டிங்ல விவசாயிகள் சிறு குறு தொழிலாளர்கள் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் பீப்பிள் வந்து பார்த்தோம்ல சரி ஆனா திமுக பார்த்தா மெஜாரிட்டியா கட்சிக்காரங்க இருக்க மாதிரி இல்ல கட்சிக்காரங்க இருக்காங்க எங்க எங்க நல்லா இருக்கோ அங்கதான் உங்க கட்சிகள் வந்து சேருங்க ஓ நிர்வாகிலும் சேர்ந்து கருத்து கேக்குறாங்க உங்களோட ஆமா இருக்காங்க எல்லாரும் எல்லாரும் இருக்காங்க அப்புறம் நம்ம இந்த கல்யாண வீட்டுக்கு எல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் மணமகள் மணமகன் ஓய்வு வைப்பாங்களா டேபிள் அந்த மாதிரி டேபிள் போட்டாங்க அது என்னன்னா இந்த பக்கம் மக்கள் அந்த பக்கம் வந்து

அப்படி எல்லாத்தையும் வந்து அப்படியே அங்கே பேசி ஒரு கலந்துரையாடல் மாதிரி வச்சிருக்காங்க முக்கியமாக அங்க ஒரு கியூஆர் கோட் வச்சிருக்காங்க இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த மொய் வாங்குற மாதிரி நிதி வாங்குறதுக்கா நிதி வாங்குறதுக்கா ஆமாங்க உங்க கருத்து அதை சொல்றதுங்க ஓ கருத்துக்களே அனுப்பினாலே வந்து நிதி தான் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்ப நான் நினைக்கலாம் கிடையாது கியூஆர் கோடுன்னு சொல்லி கருத்து கேட்டு விருதுநகர்ல இருந்து முக்கியமாக பட்டாசு தொழிலே இருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியிலே உப்பு அந்த துறையை சார்ந்தவர்கள் விவசாயிகள் என்று எங்களிடம் அவர்களுடைய கோரிக்கைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டிருக்கோம் முடிவு பண்ணிக்கலாம் இந்த தொகுதி வாரியா யார் யார் எங்க நிப்பாங்க என்ன அந்த மாதிரியான டீடெயில்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன் நீங்க எதிர்பார்ப்பீங்க சொல்ல மாட்டேன் கேட்குங்க முதலமைச்சர் மட்டும்தான் கழகத்தின் தலைவர் மட்டும் தான் வந்து இதை அறிவிக்க முடியும் அதனால யார் எந்த தொகுதியில நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஒரு கட்சி கட்சி தான் அது ஒரு இயக்கமா இருந்து கட்சியா வரும் இனிமே பெருசா ஆமா ஆமா சேர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க மதுரைல மீட்டிங் போட்டிருந்தாங்க கட்சி சொல்லும் போது நீங்க வந்து ஆமாங்க முன்னாடி ஒரு அதிமுகன்னு எதிர்பார்த்தன இல்ல இல்லங்க நான் என்ன சொல்ல வந்த இப்ப நீங்க கடைசியா சொல்லும் போது சேர்ந்து ஒரு கட்சியாகும் சொன்னீங்க இல்லையா கண்டிப்பாக கிளைமெக்ஸ் கொயிட் பண்றீங்களோ சரி ஓபிஎஸ் அவர்கள் மீட்டிங்ல என்ன நடந்திருக்குனா எதுவும் புதுசா இல்ல சுஷர் நடக்கும்ல தலைவரை குதுகலை படுத்துறதுக்காக ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது தலைவர் மீது கொண்ட அன்பால் தொண்டர்களால் அழிக்கப்படும் பரிசு ஓகேவா மீட்டிங்ல அந்த ஆங்கர் பேசுறது கேட்டிங்களோ

எதுக்குங்க எதுங்க வாள் குடுத்துறாங்க அது வச்சு கேரட்டோ வெட்ட வெட்ட முடியாது எதுவுமே பண்ண முடியாது எப்பமே அதே கறியை திருப்பி எங்க ஷோகேஸ்ல பாக்குங்க ஓ அப்படி ஆசே சரி வாள் ஒன்னு கொடுத்துறாங்க அப்புறம் அதுに நிறைய சிலை கொடுத்துருக்காங்க முக்கியமான அண்ணனோட ஆஸ்தான ப்ராப்பர்ட்டி மாலை தான எலுமிச்சை பழங்க ஓகே ஓகே கரெக்ட் கரெக்ட் சாரந்த பகுதியில் வாளறார்ல எலுமிச்சை பழம் கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃபரண்டா மாலை போட்டுக்கிுறாங்க ஃபுல்லா மாளை எல்லாம் போட்டு இமைடிலே ஒரு सेलिब्रेशन இமைலயே மதுரை மாவட்ட ரொம்ப ஹைலைட் இருந்து நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது ஓபிஎஸ் அவர்கள் ரசிச்சு கேட்டே இருந்தார் ஆ ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டேஜ்ல ஒரு வரலாறு எடுத்து விட்டார் அதாவது முன்னாடி அதிமுக அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்லாம் இருக்கும் பொழுது எலெக்ஷன் வந்துட்டா போது எலெக்ஷன் வந்துட்டா போயஸ் கார்டன்ல ஒரே கூட்டம் ஆயிருமாங்க அம்மா வீட்டில் எல்லா கூட்டணி கட்சியும் வந்துருவாங்க

அதிமுக டே சேம் ஃபாலோயிங் போட்டுட்டு ஒரு ஒரு பெரிய தலைவருக்காக உள்ள நல்ல தலைவர்கள் இருந்தா கூட முக்கியமான தலைவருக்காக வெயிட் பண்றாங்க ஃபுல் பேண்ட் செட்டப் போட ஆமா ஃபுல்லா வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த மேலம் நாதசுரம் ஒரு பக்கம் பேண்டு ஒரே பயங்கர செலிபிரேஷனா இருக்கு அதுக்கப்புறம் கட்சியோட பிஜேபி முக்கிய தலைவர் இருக்காரு தமிழகத்துல தமிழகத்துல பிஜேபி முக்கிய தலைவர் எச் ராஜா அவர்கள் எக்ஸாக்ட்லி எச் ராஜா அவர்கள் தான் அண்ணாமலை அவர்கள் முக்கிய தலைவர் சொல்றாங்க அது பாஜகவோட தலைவருங்க

நம்ம அந்த ரிப்பன் கட் பண்றதுனால உள்ள போய் நிப்பாங்களா ஒரு பத்து பேர் வெல்கம் பண்றது பிஜேபி ல எப்பவே வித்தியாசங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான் ரிப்பன்லாம் கிடையாது நம்ம வந்து பூ மாலை வச்சிருக்காங்க பூமாலை அது வந்து பூ அதாவது பூவ பூட்டி வச்சிருக்காங்க எக்ஸாக்ட்லி பூ பூட்ட முடியுமாங்க பூட்டிடாங்க பூட்ட முடியும்னு காமிச்சிருக்காங்க பூ பூவாலே பூட்டி ஆனா அந்த பூ பூட்றதுக்கு முன்னாடி எச்சராஜ் அவர்கள் இப்படி போயிருக்கலாம் இடம் இல்ல காரணமா என்னமோ தெரியல பூ பூட்டனதுக்கு அப்புறம் கீழ இருந்து கட்சில இடம் இல்லையா

கரெக்ட் கரெக்ட் ஆனா இப்ப வந்துட்டு ஒரு செட்டப்ப பாக்கலாம் செட்டப் அது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இருக்காரு அவருக்கான ஆபீஸ் ரூம் போல ஓப்பனிங்லாம் முடிச்சிட்டு உள்ள அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் பேச ஆரம்பிச்சாரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க வந்து இல்ல நீங்க ஷார்ப்பா போக்கஸ் பண்ணுங்க ஓகே அதாவது நான் வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசணும் அதே தான் இப்பயும் பேசுவேன் என்னை ஒருத்தர் எதுக்குறாங்க அப்படிங்கறக்காக நான் என்ன மாத்திக்கிட்டாங்கன்னா அப்படியே தான் இருக்கேன் அதே தான் பேசுறேன் நான் பேச்ச மாத்திக்கிட்டா மக்களுக்கு எது உண்மையோ தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் பேச்சை நான் எப்போ மாத்தினது கிடையாது ஆறு மாசத்துக்கு முன்னாடி எப்படி பேசணும் அதே தான் இன்னைக்கும் பேசுறேன் கூட்டணி யாரோடலாம் கூட்டணி இப்போ சோ கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம் அவ்வளவு எளிதாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதை முடிக்க முடியாது ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க அவர்களே தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் யாருக்கு என்ன கொடுக்கறது யார் என்ன கேட்கிறாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னும் நேரம் இருக்கு நாங்க பார்லிமெண்ட்ல குளிர்கால கூட்டத்தொடர் போயிட்டு இருக்குது நம்ம இடிதாங்க என்ன போலயா எங்க ட்ரெயின்ல டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது அடுத்த கூட்டத்துக்கு தான் பார்க்கணும் ஒன்றை மட்டும் நீர் கொஞ்சம் புல்லுக்கு பாய்வது போல் மண்டைக்கு மேல் கொண்டை வளர்த்துக் கொண்டு தொண்டை கிழிய எதிர்கட்சியில் இருப்பவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் இவர்கள் சொல்லுக்கு மல்லு கட்டி வில்லுக்கு விஜயனாக நிற்கும் இடியை பார்த்து இப்படி சொல்லலாமா இடிக்கு எளிதில் கோபம் வராது அப்படி வராத கோபத்தை வரவழைத்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் எல்லை மீறாத இடியின் பொறுமைக்கும் ஒரு அளவு அது பொங்கி எழும் கடலாக மாறிவிடாதா கற்றுக் கொடுப்பதில் இடி பயிற்சி பெற்றவன் இப்படி பயிற்சி அறியாத முதிர்ச்சி அடைந்து அதிர்ச்சியில் இருப்பவர்கள் தான் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் அந்த மின்சார கம்பியை தொடுவதும் இந்த இடியை தொடுவதும் ஒன்றுதான் என்று இப்போ உணர்ந்திருப்பார் அது மட்டுமா இடியின் கையில் சாட்டை இருப்பதால் பம்பரங்களாக சுழன்று தான் ஆக வேண்டும் என்று இடி சொல்லவில்லை ஆனால் என்னை ஒரு சர்வாதிகாரியாக சித்தரித்து சதா சர்வகாலமும் என்னை நினைத்து இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு இடி எப்படி காரணமாக முடியும் இப்படி பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என் மீது சுமத்தி விட்டு அரசியலில் இடியை கடந்து போக முடியுமா அப்படி வழிபோக்கனாக போகின்ற கொடைமடைக்கு எனக்கு எதிராக குட்டையை குழப்பி பிரச்சனையை கொளுத்தி போடுவது நியாயமா வாய் இருப்பதனால் பற்ற வைத்து அதை ஊதி காட்டு தீயாக பரவ பரப்புரை செய்கின்றா ஏதோ பெருசா செய்வதாக நினைத்து கொண்டு ஏதோ ஒன்றை செய்துவிட்டு திருடனுக்கு தேல் கொட்டியது போல் திரு திருன்னு முயத்து கொண்டிருக்கின்றார் இடிக்கு எதிராக கூட்டம் சேர்த்து கூட்டணி அமைத்து என்னை வீழ்த்தலாம் என்று நினைத்தவர்கள் அவர்கள் பின்னங்கால் பெடல் அடித்து பந்திக்கு முந்தி அடித்துக் கொண்டு தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டார்கள் நான் வீழ்வேன் என்று நினைத்த கூட்டம் கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும் குழந்தை மனசு உள்ள இடி மீது குற்றம் சுமத்தியவர்கள் மீது குற்றம் இல்லை குற்றம் செய்ய தூண்டியவர்களை தான் குற்றவாளி என்று முத்திரை குத்தி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று எச்சரித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு கிச்சன் கேபினட்ல சிறப்பு திரைப்படம் இன்னைக்கு சிறப்பு திரைப்படம் வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேர்களின் நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் சென்னை சென்ட்ரல் டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் கிழக்குப்பட்டி ராமசாமி நெருங்கி வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நெருக்கமா நாம இருப்போம் தலைநகர்ல கூடும் கூட்டத்தை மையப்படுத்தி ஒரு படை எடுத்திருக்கிறாரு கட்சியோட இளம் நாயகன் கூட்டத்துக்கு வரும்போது வருங்கால ஜனாதிபதி முருகேசன் பானையில வித்தியாசமாக கோஷம் போட்டு அசத்துறாங்க நிர்வாகிகள் பாகம கூட்டத்திற்கு வருகை எங்களின் இளைய கலைஞர் கழகத்தின் எதிர்காலம் வந்து சேர்ந்த நாயகனும் தனக்கு புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காது அதனால கோஷம் போடுறது நிப்பாட்டிடாதீங்க இந்த வார்த்தையெல்லாம் வேணாம்னு எளிமையாக சொல்கிற காட்சி புது மாதிரியாக படமாக்கியிருக்காங்க பொழுது இது சில பேர் இந்த பட்ட பேர் வச்சு கூப்பிடுறீங்கல்ல அதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் இந்த சின்னவர் கூப்பிடுறது ஆமாம் உண்மையாக சின்னவன் தான் வயசுலேயும் அனுபவத்திலையும் உங்களாம் விட நான் ரொம்ப சின்னவன் தான் அதுக்காக சின்னவர் அப்புறம் வந்து இளைய கலைஞர் வாழும் பெரியார் இதெல்லாம் வந்து தயவு செய்து தவிர்த்துடுங்க நான் எப்பவுமே நான் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இளைஞரணி செயலாளர் அமைச்சர் இதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் ஆனா எது தெரியுமா நிரந்தரம் எது தெரியுமா நிரந்தரம் நான் எப்பவுமே உங்க வீட்டு பிள்ளையா இருப்பேன் உங்க வீட்டு செல்ல பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தான் சீட்டு உறுதியாக இருக்கும்னு கணிச்சி நாயகன் வித்தியாசமான முறையில் எடுத்து கொடுக்க அதற்கான பதில தொண்டர்கள் பக்கமா இளம் நாயகன் திருப்பி விட தலை சிறந்த ஜனநாயகத்துக்கு எடுத்துக்காட்டு இங்கு எனக்கு வேட்பாளராக தலைவர் அறிவித்தால் நான் வேட்பாளர் கிடையாது நீங்கள் ஒவ்வொருவரும் வேட்பாளராக தான் இருக்கிறீர்கள் நீங்கள் தான் உண்மையிலே வேட்பாளர் சொல்லி தனக்கே உடைய பாணியில் பாணியில் வந்து வாய்ப்பு கிடைச்சா ஓட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னார் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா இந்த சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி விட்டுருவீங்களா மொத்தத்துல கிழக்குப்பட்டி ராமசாமி அடையங்கப்பா உலகமாக ஏற்பாடுப்பா சினிமா என்னன்னா அரசியலுக்கு வந்தவரும் அரசியலுக்கு வராதவரும் செல்பி வீடியோ போட்டிருக்காங்க நடிகர் விஜய் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு செல்ஃபி வீடியோ போட்டாதான் அதே மாதிரி நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவங்க ஃபேன்ஸோட செல்ஃபி வீடியோ போட்டிருக்காரு ஆனா வந்து விஜய் அவர்கள் போட்ட செல்ஃபி வந்து தொண்டர்களோடு அப்படி போட்ட மாதிரி இல்லை ஜேவி மணிகண்டன் இருக்கா இல்லையா அவர் நடிக்கிற லவ்வர் திரைப்படத்துல ட்ரெய்லர் முன்னாடி வந்து குட் நைட்டு இந்த படம் வந்து லவ்வர் இளைஞர்கள் நோக்கிய படமாவே இருக்க டைட்டிலாவே இருக்கு நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்குமோ என்னமோ ப்ரொடியூசர் அட்லி

சோ இன்னைக்கு கிச்சன் கேபினட் பாத்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம் இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது பெருது நாளைக்கு உங்க பிரியா